ஸ்மார்ட் டீச்சிங் த்ரூ ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் ஒன்று, தமிழ் கற்க பார்ட் 2. இந்த தமிழ் கற்க செயல் மூலமாக குழந்தைகள் வந்து உயிர்மை எழுத்துக்களை விளையாட்டு முறையில் கற்றுப்பாங்க. உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது? ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து சேர்ந்தால் உயிர்மை எழுத்துக்கள். மாணவர்களே வந்து உயிர்மை எழுத்துக்களை அவங்களே போட்டு ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து அவங்களே கிளிக் பண்ணி அவங்களே உருவாக கற்றுப்பாங்க. வார்த்தைகளை கற்றுக்கலாம், எழுதி கற்றுக்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குன்னா, உயிர்மை எழுத்து கல் எழுதி பழகு சொற்களை கற்க, இந்த மூணு விஷயம்தான் தமிழ் கற்க பார்ட் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் என்பது என்னது? ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்துக்கள். இப்போ மேலே ஃபுல்லாக மெய் எழுத்துக்கள் இருக்குது, கீழே உயிரெழுத்துகள் இருக்குது. ஃபஸ்ட்டு மெய் எழுத்தை கிளிக் பண்ணும். இக்கு கூட ஆ சேர்த்தா என்ன வரும்? க. அப்போ இக்கு கூட ஆ சேர்த்தா கா, இக்கு கூட ஈ சேர்த்தா ஈ கி. அப்போ இதேமாதிரி குழந்தைகள் வந்து அவங்களே கிளிக் பண்ணி இந்த செயல் மூலியமாகவே அவங்களே தொட்டு அவங்களே வார்த்தைகளை கற்றுப்பாங்க. அதுக்கான உச்சரிக்கும் முறையும் இல்லை இருக்கும். சப்போஸ் ரெஃப்ரெஷ் பண்ணால் இதுமாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் எழுத்து மாற்றியா, சப்போஸ் இங்கு இங்கு ஆ ஞா. அப்போ இதேமாதிரி நம்ம அவங்களே விளையாட்டு முறையில் கற்றுக்கிறதுக்கான ஒரு சின்ன செயலி. அடுத்து என்ன இருக்குது? இல்லை எழுதி பழகல். அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி பழகலாம். கா கா எழுத்து எப்படி எழுதி பழகணும்? இப்போ சப்போஸ் மாற்றினா மாற்றிக்கலாம், கலர் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதேமாரி அந்த ஆப்லாம் கொடுக்கும்போது மாணவர்கள் வந்து உற்சாகமாக விளையாடி அவங்களே கற்றுப்பாங்க. இப்போ இதை வந்து அழிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் போன் நெக்ஸ்ட் போயிடலாம். அதர் நெக்ஸ்ட்டு சொற்களை கற்க. இக் சக்கரம் சக்கரம். இங் சிங்கம் சிங்கம். இச் எலுமிச்சை. அப்போ ஒவ்வொரு எழுத்துல என்னென்ன வார்த்தைகள் இருக்குது இதுவும் கற்றுக்கலாம். அப்போ 1வது வகுப்பு குழந்தைங்களுக்கு 1வது வகுப்பு குழந்தைங்களுக்கு இந்த ஆப் மூலியமாக உயிர்மை எழுத்துக்களை எழுதி பார்த்துக்கலாம், எழுத்துக்களை எப்படி உருவாதுன்னு கற்றுக்கலாம், வார்த்தைகள் கற்றுக்கலாம். நன்றி.